ஊழலால் தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் மக்களவையில் தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கடந்த 20ஆம் தேதி உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது இரு அவைகளிலும் விவாதம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய மத்திய தென் சென்னை எம்பி தயாநிதி மாறன், சென்னையில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை திமுக கொண்டு வந்ததாக தெரிவித்தார். இந்த திட்டத்தை அதிமுக அரசு செயல்படுத்தியிருந்தாலே தமிழகம் தண்ணீர் பற்றாக்குறையை சந்தித்திருக்காது என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், ஊழலால் தான் கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதாகவும் குற்றம் சாட்டினார். I just want to register at this moment because the president gave importance to the people coming and voting. Sir, an atrocity took place in 2014. Sir, the Election Commission of Tamil Nadu imposed Section 144, unlawful assembly. And sir, the corrupt practice was practiced in 2014 and money was distributed to all the voters, and that was the reason DMK could not come to power. It could not represent anyone in the parliament in 2014. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.